இது அந்த மாஸ்டர் படத்துல அந்த விஜய் வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்னு போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அதுல அந்த வகையோட சேர்ந்தது தாங்க இதுவுமே. பெர்ஷியன் கேட்ஸ் வந்து அடல்ட் வந்து ஒரு மேல் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயருக்கு மேலே தான் வந்து அதுக்கு மேட்டிங்குரிய ப்ராப்பரான ஏஜ் வரும். இப்போ டெட்டி பேர் மாதிரி ஒரு லுக் இருக்கும் இந்த மாதிரி செமி பஞ்ச் கேட்ஸ்க்கு. ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது நார்மல் டால் ஃபேஸ். அது போக நீங்கள் செமி பஞ்ச் எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இந்த ரேஞ்ச் போகும்போது இன்னும் ப்ரைஸ் கலரிங் குவாலிட்டி அது என்ன டைப் ஆஃப் ஃபேஸ் இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் வருது. சீல் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பெர்ஷியன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு ஃபர் குவாலிட்டி இருக்கிறது பெஸ்ட்டு ஃபேஸ் டைப் இருக்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பெர்ஷியன் கேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெர்ஷியன் கேட்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அந்த வீடியோட ப்ரோமோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் அப்புறம் இதோட ப்ரைஸிங்கு அப்புறம் இதுக்கு அது எப்படி அதை க்ரூம் பண்ணுறது ஸோ அதை சம்மந்தமாக எல்லாமே வந்து நம்ம பிரதர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மதுரை புதூரில் தான் அங்கே அதை வச்சுருக்காங்க இந்த கிட்டன்ஸ் எல்லாமே, அதாவது கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஃபுடி சைக்கிளிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிங்க, அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இதை கட்டிப்பிடிச்சு தூங்கிடலாம் போல், டெடி பேர்லாம் தேவையே இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி தான் என்னை பார்க்குது ரொம்ப நாள் பழகிற மாதிரி, ஏ வாடா நண்பானே தூக்கி கொஞ்சிரா அப்படின்ற மாதிரி இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் முகமது முஹைதீன். நான் ஒரு 3 இயர்ஸாக பெர்ஷியன் கேட்ஸ் அண்ட் சைபீரியன் கேட்ஸ் வளர்த்துட்டு வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ்னால் ரொம்ப ஒரு விருப்பம். அதில் எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பெர்ஷியன் கேட்ஸ் வளர்க்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ நம்ம ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு ஹோம் ப்ரீடிங்கில் நம்ம பெர்ஷியன் கேட்ஸ் வளர்த்துட்ருக்கோம். அது போக நம்ம ஹோம் ப்ரீடிங்கில் வர கிட்டன்ஸை வந்து நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின கேட்ஸில் வந்த லைனேஜில் வந்த ஒரு பெர்ஷியன். இதோட பேர் ஜோஜோ. இது இதோட கலர் வந்து பை கலர் இல்லைன்னா டொக்ஸடோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிளாக் வித் ஒயிட் மார்க்கிங்கில் வரது வந்து டொக்ஸடோனுங்கிற நேமில் சொல்லுவாங்க. யூஸ்வலாக அதுக்கு ஜென்ரலாக பை கலருங்கிற நேமில் சொல்லுவாங்க. இது வந்து பெர்ஷியனில் நார்மல் ஃபேஸ் டால் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ அடல்ட் ஆகிடுச்சு, இதுக்கு 1.5 வயசு ஆகுது. இப்போ இது சுமாராக ஒரு 5 kgs வெயிட்டிக்கிட்டே இருக்கும். இது என்னோட இன்னொரு மேல் பெர்ஷியன் கேட். இதோட ஃபேஸ் டைப் வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரீம் பஞ்சில் பட்டன் நோஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் கேட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, இந்த கண் ரெண்டு கண்ணுக்கும் கனெக்ட் பண்ணுற பாதையில் வர லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நோஸ் வந்து அப்படியே அலைன் ஆகும். அதை வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதோட ஃபேஸ் ப்ரொஃபைலும் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ளாட் ஃபேஸ்னு அதை சொல்லுவாங்க. இது என்னோட மேல் பெர்ஷியன் கேட்டு. இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் to 9 மந்த்ஸ் ஏஜ் கிட்டே ஆகுது. நான் வச்சுருக்கிறதுலேயே ரொம்ப காமான டைப்பான கேட் வந்து இது தான். வந்து பார்க்க தான் கொஞ்சம் கோமாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஃபேஸு, பட் ரொம்ப ரெண்டு இருக்கிறதுலே ரொம்ப பேஷண்ட்டான. நெயில் கட் பண்ணும்போது கூட ஒரு அதுக்கு இதுக்கு நான் எப்போயுமே ரெகுலராக நெயில் கட் பண்ணிடுவோம். இதுக்கு நெயில் கட் பண்ணும்போது கூட இது அந்தளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இருக்கும், அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக பேஷனேட்டாக இருக்கும் என் கூட. இதுவும் வந்துட்டு பை கலர் பேட்டர்னு. இது பை கலர் பேட்டர்னில் ஒரு சில கேட்ஸ்க்கு இந்த மாதிரி சாக்ஸ் மார்க்கிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நெயில் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. இதை குறிப்பிட்டு இந்த லெக்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். அதே மாதிரி நெக்லேயும் ஒரு இதுக்கு மார்க்கிங் வந்து ஒயிட் மார்க்கிங் வந்திருக்கு. இது வந்து இதோட சைஸ். யூஸ்வலாக பெர்ஷியன் கேட்ஸ் வந்து அடல்ட் வந்து ஒரு மேல் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயருக்கு மேலே தான் வந்து அதுக்கு மேட்டிங்குரிய ப்ராப்பரான ஏஜ் வரும். அதுக்கு முன்னாடி வந்து மேட்டிங் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஒரு 1 இயர் to 1.5 வயசு ஆகிறப்ப நம்ம மேட்டிங் பண்ணால் பெஸ்ட்டு. இதே இது ஃபீமேல் கேட்ஸ்க்கு நம்ம வரப்போ யூஸ்வலாக ஒரு சில கேட்ஸ் வந்து 8 மந்த்ஸ் to 10 மந்த்ஸ்லேயே வந்து அதுங்களோட மெச்சூரிட்டி ரீச் ஆகிடும், மேட்டிங்குரிய மெச்சூரிட்டி. ஆனால் பெஸ்ட் அட்வைசபிள் என்னென்னா ஒரு 10 or 12 மந்த்ஸ்க்கு மேலே பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்ஷியனில் வந்து செமி பஞ்ச் ஃபேஸ்னு சொல்லுவாங்க.
ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும். நம்ம நார்மல் டால் ஃபேஸை காட்டிலும் ஃபேஸ் கொஞ்சம் மூக்கு ஏறியும், ஃபேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேலாப்பில் ஏறி வரும். ஒரு டெட்டி பேர் மாதிரி ஒரு லுக் இருக்கும் இந்த மாதிரி செமி பஞ்ச் கேட்ஸ்க்கு. இது வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேடில் வரக்கூடிய ஒரு கலர். ஒரு சில பேர் அதை டாட்டா ஷேல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக இதோட ஷேடு வந்து ப்ரௌன் ஷேடு. இப்போ இந்த கேட் ஆக்சுவலி இது ஃபீமேல் வந்து இது மேட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால இப்போ ஹீட்டில் இருக்குது, அதனால் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. மற்றபடி இது ஜென்ரலாக ரொம்ப காமாக இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கேட், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். இப்போ மேட்டிங் டைமில் இருக்கிறனால கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக மேட்டிங் டைமில் ப்ராப்பரான மேட்டில் நம்ம பேரிங் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த அக்ரெஷன் இருக்காது. இதுவும் பெர்ஷியனில் டால் ஃபேஸ் வெரைட்டி. இது ஆக்சுவலி ஃபீமேல் கேட்டு. இது ஆல்ரெடி ஒரு தடவை லிட்டர்மெண்ட் ஆன கேட்டு. லாஸ்ட் லிட்டர்மெண்ட்டில் அஞ்சு குட்டி போட்டிருந்துச்சு. இதோட கலர் வந்து கேலிக்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் கலரில் வரும். பிளாக், ஒயிட், ஆரஞ்சு, இந்த மூணு கலரும் சேர்ந்து வர்றதை வந்து ட்ரிபிள் கலர் ஆர் கேலிக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த கேலிக்கோவில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று டார்க் கேலிக்கோ, இன்னொன்று டைலூட் கேலிக்கோ. இந்த மாதிரி பிளாக், ஒயிட், ஆரஞ்சு இதில் வரதை வந்து டார்க் கேலிக்கோன்னு சொல்லுவாங்க. இதிலேயே ஒயிட், கிரே அண்ட் ஃபான் கலர் வரதை வந்து டைலூட் கேலிக்கோன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இந்த கலர் வந்து ட்ரிபிள் கலருங்கிறனால இந்த கேட்ஸ்க்கு வந்து மற்ற கலரை காட்டிலும் உங்கள் இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இதுக்கு எப்பயுமே ஒரு க்ரேஸ் உண்டு எல்லாருக்கும், ஏன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதோட மார்க்கிங், கலர் மார்க்கிங் இருக்கிறனால. இந்த ஃபீமேல் கேட்டுக்கு வந்து இப்போ அரௌண்ட் ஒரு 1.5 வயசு கிட்ட ஆகுது. இப்போ பெர்ஷியன் கேட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெர்ஷியன் கேட்ஸை வளர்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலோ, நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலோ நீங்கள் வளர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கேட்ஸ் வந்து பெர்ஷியன் கேட்ஸ் வந்து ஜென்ரலாக மற்ற கண்ட்ரி கேட்ஸ் மாதிரி அடிக்கடி வெளியே போகணும், இல்லை எங்கேயாச்சும் குதிச்சு ஓடணும், அந்த மாதிரி இதுக்கு டெம்டேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் அதுக்குரிய ப்ராப்பரான ஃபுட்டு, வாட்டர், அதுக்குரிய லிட்டர் பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கு விளையாடுற டாய்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்கள் கூட நல்லா அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். அதை அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருந்துட்டு, அதனால் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியே போகணும்னா கூட அதுக்குரிய ஃபுட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா அது ப்ராப்பராக அதை சாப்பிட்டுட்டு நான் அது சாமி இருந்துக்கணும். ஏன்னா இந்த பெர்ஷியன் கேட்ஸோட நேச்சரே எப்படின்னா மற்ற கேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கும், ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். அதனால் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஈஸி. நீங்கள் யூஸ்வலாக ஃபுட்டுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ட்ரை ஃபுட் கொடுக்கலாம். ட்ரை ஃபுட் வந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. மியோ, ராயல் கெனைன், என்என்டி போன்ற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் வந்து நீங்கள் கேட் ட்ரை ஃபுட் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெட் ஃபுட்டு வந்து நீங்கள் ரெகுலராகவும் கொடுக்கலாம், அக்கேஷனலாகவும் கொடுக்கலாம். வெட் ஃபுட்டில் வந்து பேக்கடு ப்ராடக்ட்ஸ்லையும் கிடைக்குது. நீங்கள் நேச்சுரல் வெட் ஃபுட் ஃபாலோ பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் ரா மீட் கொடுக்கலாம், இல்லைனா குக்குடு மீட் கொடுக்கலாம். ரா மீட் இந்த சென்ஸ் நீங்கள் சிக்கன், பீஃப், மட்டன் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா வாங்கி நீங்கள் வாஷ் பண்ணியோ இல்லை வாஷ் பண்ணாமே நல்லா பொடி பொடியாக அதுக்கு ஈஸியாக சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பாயில் பண்ணி கொடுக்கலாம். பட் நீங்கள் பாயில் பண்ணும்போது அதுக்கு உப்பு எதுவும் போட்டுறக்கூடாது, ஏன்னா உப்பு, சாக்லேட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த கேட்டுக்கு ரொம்ப வந்து டாக்ஸிக்கான விஷயங்கள், அதனால் அது பண்ணக்கூடாது. நீங்கள் பாயில் பண்ணுறதா இருந்தால் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி அந்த மாதிரியும் கொடுக்கலாம். வெட் ஃபுட் அந்த மாதிரி நேச்சுரல் டயட் ஃபாலோ பண்ணுறது கேட்டுக்கு ரொம்ப நல்லது. ஃபுட் அது போக நீங்கள் வாட்டர் எப்பயுமே, கேட்ஸ் வந்து வாட்டர் ரொம்ப எசென்ஷியலானது. நீங்கள் அதை எப்பயுமே கேட்டுக்கு வாட்டர் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு பவுல் நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. அந்த பவுலில் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது, ஏன்னா அடிக்கடி கேட்டோட ஹேர் அதுக்கு தண்ணி குடிக்கும்போது அதோட ஹேரே அந்த தண்ணியில் விழுந்து கண்டாமினேட் ஆகும். அந்த நீங்கள் வாட்டர் பவுலில் மட்டும் நீங்கள் அப்பப்போ ரெகுலராக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா லிட்ரிசன். கேட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மற்ற அனிமல்ஸ் மாதிரி அதுக்கு டக்குன்னு தோணுச்சுன்னா தோணுன இடத்துல பாத்ரூம் பண்ணி வச்சுடாது, டாய்லெட் போயிடாது. கேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லிட்டர் ட்ரே செட் பண்ணி அதில் லிட்டர் சாண்டுன்னு உங்களுக்கு கடையில் பெட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சும்மா சின்னதாக சாண்ட் மாதிரி ஒரு கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அந்த ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் யூரின் போகிறது, பாத்ரூம் போகிறது இல்லாமல் அந்த ட்ரேயில் அந்த லிட்டர் சாண்டில் போயிடும். அதை நீங்கள் டெய்லி ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு அது ரொம்ப ஹைஜீனிக்கலாக இருக்கும். இது வந்து மூணு வந்து பேசிக்கான விஷயம். அதே மாதிரி பெர்ஷியன் கேட்டை பொறுத்த வரைக்கும் க்ரூமிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பெர்ஷியன் கேட்ஸ்லாம் வந்து லாங் ஹேர்டு வெரைட்டிங்கிறனால அவங்க முடியை வந்து நீங்கள் டெய்லி ஒரு மார்னிங் ஆர் ஈவினிங்னு ஷெடியூல் பண்ணி
நீங்கள் உங்கள் கோம்ப் அதுக்கு கேட் கோம்ப் பெட் கோம்ப் எல்லாமே தனியாக கிடைக்குது. நீங்கள் வாங்கி ரெகுலராக க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா சிக்கு விழுகாமல் மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா பண்ணலாம். நீங்கள் க்ரூம் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ஹேர் பின்னி அது முடிச்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு அப்பியரன்ஸை ஸ்பாயில் பண்ணும், ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் டெய்லி க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஹேர் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், அந்த பிரச்சனை இருக்காது. இது போக நீங்கள் வந்து ரெகுலராக அதுக்குரிய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ்லாம் தனியாக டானிக்ஸ் மாதிரி கிடைக்கிது, அதை நீங்கள் ஃபுட்டில் கலந்து கொடுத்துக்கலாம், அதை நீங்கள் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பெர்ஷியன் கேட்ஸ் வந்து வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. நமக்கு ப்ரைஸ் குவாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு ப்ரைஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் ஆகும். உங்களுக்கு பெர்ஷியன் கிட்டன்ஸ் வந்து 8,000-10,000 ஆரம்பித்து 12,000 மேலே இருக்க ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது நார்மல் டால்ஃபேஸ். அது போக நீங்கள் செமி பஞ்ச், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் இந்த ரேஞ்ச் போகும்போது இன்னும் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு டைரெக்டாக வந்து என்னென்னா அந்த கலரிங் குவாலிட்டி அது என்ன டைப் ஆஃப் ஃபேஸ் இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸஸ் வருது. நம்மக்கிட்ட நம்ம கேட் லெட்டர்மெண்ட் ஆகிறத நம்ம ரெகுலராக நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அது போக நமக்கு கஸ்டமர் வந்து வந்து ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கவங்க வந்து நம்மள்ட்ட இப்போ கிட்டன்ஸ் கேட்குற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி வெளியில் எடுத்து கொடுத்துருக்க நம்மளோட கேட்ஸோட லெட்டர்மெண்ட் ஆகிறதே நம்ம சோர்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாமே டீல் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பெர்ஷியன்ஸ், எல்லாமே பெஸ்ட்டு ஃபர் குவாலிட்டி இருக்கிறது, பெஸ்ட் ஃபேஸ் டைப் இருக்கிறதா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் யாருக்காச்சும் பெர்ஷியன் கிட்டன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சோர்ஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ஓன் பிரீட்ஸையும் நம்ம வந்து சோர்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் அவங்க யாருக்கும் பெர்ஷியன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சேர்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புழுக்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக நம்ம டிவார்மிங்கிற ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு டிவார்மிங் மெடிசின்ஸ் உங்களுக்கு கிளினிக்கில் கிடைக்கும். அது நீங்கள் எப்பவுமே ரெகுலராக வாங்கி வச்சுக்கலாம். வெட்டினரி கிளினிக்ஸ்லாம் உங்களுக்கு இது கிடைக்கும், பெட் ஷாப்ஸில் கிடைக்கும். இது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அன்வான்டாக வயிற்றில் வளர்கிற பேரசைட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு நேச்சுரல் கிராஸை வந்துட்டு வளர்த்து கேட்ஸுக்கு கொடுப்பாங்க, அதுவும் ஒரு டைப் ஆஃப் நேச்சுரல் டிவார்மிங் தான். அடிஷ்னலாக நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பைரான்டல் பேமோவேட் இல்லைன்னா பைரான்டல் எம்போனேட் அப்படிங்கிற கெமிக்கல் ஃபார்முலாவில் கிடைக்கும் டிவார்மிங். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக கேட்ஸ்க்கு வந்து பொதுவாக விளையாடும் போது அதுங்களுக்கு இப்போ மண்ணில் விளையாடுறப்பையோ இல்லை ஜென்ரலாகவோ கேட்ஸ்க்கு வந்து நமக்கு தலையில் பெயின் வர மாதிரி கேட்ஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் வரும். மைட் ஸ்டிக்ஸு, ஃப்ளீஸ், லைஸ்ன்னு சொல்லுவாங்க, நாலு டைப் ஆஃப் பேரசைட்ஸு. இது பெயின் மாதிரி வரக்கூடியது, பாடியில் எக்ஸ்டர்னலாக வரக்கூடியது. இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்ப்ரே கிடைக்குது உங்களுக்கு, ஆன்டி மைட்ஸ் அண்ட் டிக்ஸ் ஸ்ப்ரே வந்து விர்பேக்குங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட் கிடைக்குது, அதர் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இங்கே ஸ்ப்ரே ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், ஆர் பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கிது. பவுட்ரு ஃபார்ம் உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். உங்களுக்கு ஸ்ப்ரேயில் அடித்தா கூட உங்களுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் அதோட முடியல. நீங்கள் பெஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி அது அந்த ப்ராப்ளம் நீங்கள் கிளியர் ஆகிற வரைக்கும் இதை டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இது மைட்ஸ் அண்ட் டிக்ஸு போகிறதுக்குள்ளேயே ஷாம்பூஸ் இருக்குது. ஹிமாலயாவோட ப்ராடக்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு மைட்ஸ் அண்ட் டிக்ஸை கிளியர் பண்ணுறக்கூடிய ஷாம்பு. இந்த மெடிசினல் ஷாம்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டு குளிக்க வைக்கிறனாலையும் உங்களுக்கு மைட்ஸ் அண்ட் டிக்ஸு ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதே மாதிரி ஸ்பாட்டான்ங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் யூஸ்வலாக இதை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்கிட்டையோ இல்லை ஒரு டாக்டர்கிட்டையோ நீங்கள் ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு இல்லை அவங்களோட சூப்பர்விஷனில் பண்ணுறது பெஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருந்தால் நீங்களே அதை பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ப்ராடக்ட். இப்போ உங்கள் கேட்ஸ்க்கு வந்து நிறையா பெயின் இருக்குது, நிறைய பேரசைட்ஸ் இருக்குது உடம்பில், அதே மாதிரி காதில் வந்து ஏர்மைட்ஸுங்கக்கூடிய ஒரு பேரட்ஸ் வரும். நம்ம உடம்புக்குள்ளே வர மாதிரி பெயின் காதுக்குள்ளே மைக்ரோஸ்கோப்பிக்காக ஒரு டைப் ஆஃப் பெயின் வந்து போகும். அது கேட்டுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபிலிட்டியை வந்து ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகும்னா கேட் வந்து அந்த அரிப்பு தாங்க முடியாமல் சொரிஞ்சு சொரிஞ்சு காதை புண்ணாக்கி அது உடம்புல இருக்க முடியலாம், அதுக்கு ஹேர் லாஸ் ஆகும். அதுக்குரிய ப்ராடக்ட் தான் இது. இதை வந்து ஸ்பாட்டான்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதை நிறையா கெமிக்கல் நேம்ஸில் கிடைக்குது, செலமெக்டிங்கிற நேமில் கிடைக்குது, உங்களுக்கு ஃபிப்ரானில்ங்கிற கெமிக்கல் நேம்ஸில் கிடைக்குது. இதில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது என்ன மாதிரி அப்ளை பண்ணுனா கேட் எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணால் கேட்னால் லிக் பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ண, ஏன்னா இது லிக் பண்ணிச்சுனா கேட்டுக்கு வந்து பாய்சனஸ். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலி ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி பழகியிருந்தால் நீங்கள் வந்து நீங்களாகவே பண்ணிக்கலாம், இல்லைனா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பண்ண சொல்லி ஒரு ஃபஸ்ட் டைம் ஆர் செகண்ட் டைம் பண்ண சொல்லி நீங்கள் பழகிக்கிறோம். அது போக ஷாம்பூஸில் வந்து ஜென்ரலாக நிறைய டைப் ஆஃப் கேட் ஷாம்பூஸ் இருக்குது ஜென்ரல் யூஸ்க்கு இருக்கிறது. அது போக ஸ்கின் இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஷாம்பூஸ், உங்களுக்கு பெயின் வராமல் இருக்கிறதுக்குரிய ஷாம்பூஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நமக்கு வர மாதிரி ரிங்வாம் வர ப்ராப்ளம்ஸ் கேட்ஸ்க்கு சில கேட்ஸ்க்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது.
அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஒருத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான மெடிசனல் ஷாம்பூஸ் கிடைக்குது. நீங்கள் உங்களுக்குரிய என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஷாம்பூஸ் நீங்கள் பார்த்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜென்ரல் யூஸில் இருக்க ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டுக்கு வந்து நீங்கள் பொதுவாக வந்து ஒரு 3 to 4 weeks ஒன்ஸ் வந்து குளிக்க வச்சா போதுமானது. இல்லைனா உங்கள் கேட் இப்போ அடிக்கடி தூசியில் விளையாடுது, மண்ணில் விளையாடுறதுனால அதிகமாக அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பட்சத்தில் வந்து ஒரு 10 days இல்லைனா ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்து நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபங்கல் டிசீஸோ இல்லை ஒரு ரிங்வாம் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு வீக்லி ட்வைஸ் குளிக்க வைக்கலாம் மெடிசனல் ஷாம்பு யூஸ் பண்ணி. இது வந்து ஏர் கிளென்சிங் சொல்யூஷன். இது வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கேட்ஸ்க்கு வந்து ஏரில் நம்மளை மாதிரியே வேக்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா கேட்ஸ்க்கு நம்ம ஏரோட சைஸ் பெருசுனால அதுக்கு ஏர் வேக்ஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது மாட்ரேட்டான லெவலில் இருந்தால் பிரச்சனை இல்லை, அதிகமாக ஆகும்போது அது ஏர்மைட்ஸ் ப்ராப்ளமுக்கு வந்து அது வழிவகுக்கும். அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ப்ளஸ் நீங்கள் கேட்டை எப்போல்லாம் குளிக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து அதோட காதுக்குள்ளே நீங்கள் 2-3 drops விட்டுட்டு நீங்கள் அதை நல்லா அதோட ஏர்ஸை மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காட்டன் வச்சோ டிஷ்யூ வச்சோ தொடச்சி எடுத்துடலாம். இது நல்லா காதில் இருக்க ஏர் வேக்ஸ்லாம் கிளென்ஸ் பண்ணி எடுத்துடும். ப்ளஸ் நீங்கள் கேட்டோட ஃபேஸை வந்து தொடச்சி விட விருப்பப்படுறீங்கனாலோ இதை வந்து ஒரு காட்டனில் வந்து 2-3 drops நீங்கள் விட்டுட்டு ஃபேஸை நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு நீட்டாக இருக்கும் கேட். இது வந்து கட்வெல்ங்கிற ஒரு பவுடர். இது நீங்கள் ஜென்ரலாக கேட் சிஸ்டுக்கு எல்லாருமே வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேட்ஸ்க்கு ஒரு சில நேரம் அது ஏதாச்சும் அன்வான்ட் பொருளை சாப்பிட்ருச்சுன்னா அது ஒத்துக்காமல் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் லூஸ் மோஷன் வந்து கேட்டுக்கு வந்து யூஸ்வலாக வரும். அப்போ வந்து அந்த மாதிரி டைமில் வந்து என்னென்னா, நீங்கள் அதுக்கு ஒரு அதாவது கிரேவி ஃபார்மில் இருக்க ஃபுட்டை கொடுக்கும்போது இந்த இதை குறிப்பிட்ட அளவு ஒரு 2 gram or 3 gram அளவு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அளவு இருக்கும். அந்தளவு நீங்கள் வெட் ஃபுட்டில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேட்டுக்கு வந்து லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கட்வெல்னு இந்த ப்ராடக்ட்டோட பேர். இது ஜென்ரலான டைஜஸ்டிவ் இம்யூனிட்டிக்கும் நீங்கள் ஃபுட்டில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக நான் சொன்ன உங்களுக்கு வெட் ஃபுட்னு சொல்கிறது வந்து நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். இது விஸ்காஸ் பிராண்டோட கிரேவி, இதை வந்து வெட் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேட்டுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம், இல்லைனா 1 day once கொடுக்கலாம். இது கேட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு கேட்டுக்கு ஒரு மெடிசன் கொடுக்க விரும்புகிறீங்க, ஆனால் கேட் வந்து அதை சாப்பிட்றதுக்கு அந்த மெடிசனை வாங்காமல் உங்கள்கிட்ட ரொம்ப வம்பு பண்ணுதுன்னா, நீங்கள் இந்த வெட் ஃபுட்டில் வந்து அந்த மெடிசனை வந்து லிக்விட் ஃபார்மாவோ இல்லை பவுடர் ஃபார்மாவோ அந்த வெட் ஃபுட்டில் கலந்து வச்சிட்டிங்கன்னா கேட் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதுனால நீங்கள் இதை ஈஸியாக ஃபீட் பண்ணிடலாம். இது வந்து விஸ்காஸோட கிட்டன் கிரேவி. இது வந்து ட்ரீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன சாஷேட்டில் கிடைக்கும் கேட் ட்ரீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே கேட் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் கேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பிஹேவியர் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை கேட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா, இந்த ட்ரீட்ஸ் வச்சு ஒரு ஒரு பிஹேவியர் அது பண்ணப்படுவோம். இந்த ட்ரீட்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா கேட் ஒரு சில பிஹேவியர் பழகிக்கும். ஜென்ரலாகவும் கேட்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால் கேட்டை அட்ராக்ட் பண்ணி இப்போ எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிருச்சு அதை வெளியில் கொண்டு வரணும்னா அந்த ட்ரீட்ஸ் காட்டினீங்கன்னா அந்த கேட் வந்து அட்ராக்டாகி வெளியே வரும்.